அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் இருளை விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆனை முகத்தனி நடியவன் மனத்தில் ஒளியாய் வந்து கொள்விருப்பான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின்
செருப்பாய் எறியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிஞ்சிடுவான். அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான்.